வணக்கம், நான் சாந்தகுமார், ஏல்பி அஸ்ட்ராலஜர், சென்னையிலேருந்து. இந்த தாய் பாசம், இதை பற்றி இன்றைக்கி ஒரு நிகழ்வு பேசலாம் அப்படின்னு. இந்த மிதுன லக்னம் மற்றும் தனுசு லக்னம், இந்த ரெண்டு லக்னம் ஏஎல்பி போகும்போது இருக்க நிகழ்வுகள் பார்த்திங்கன்னா, இவங்க தாயினுடைய டாமினேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இவருக்கு நாலாம் பாவகம், தனுசுக்கு நாலாம் பாவகம் மீனம், மிதுனத்துக்கு நாலாம் பாவகம் கன்னி. இந்த தனுசனுடைய அதிபதி தான் மீனத்துக்கும் அதிபதி குரு பகவான். இப்போ ஜாதகரும் தாயும் ஒரே சிந்தனையோடு இருப்பாங்க அப்படின்னாலும், தாயிலிருந்து தன்னுடைய அந்த குழந்தை ஜாதகர் பார்த்திங்கன்னா பத்தாம் பாவமாக இருப்பதால் தாயினால் அழுத்தம் இருக்கும். இந்த தாய் எப்படியும் இந்த அக்கறை, தாயிட்டிருந்து கெடுதல் நடக்காது அப்படின்னு நம்ம பேசுகிறது கூட தப்பு, கரெக்டாக. ஆனால் இந்த பாசம் அப்படிங்கிற பேரில் ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க. அவங்களுடைய எல்லா முடிவுகளையும், ஜாதகனுடைய அத்தனை முடிவுகளையும் தாயே முடிவெடுக்க முயற்சி செய்வாங்க. இதே தான் மிதுனத்துக்கும் நடக்கும். மிதுனத்துக்கு நாலாம் அதிபதியான, நாலாம் வீடான கன்னி, அதனுடைய அதிபதி புத பகவான். இதே தான் மிதுனத்துக்கும் அதிபதி. அப்போ தாயும் மகனோ மகளோ ரெண்டு பேரும் ஜாதகரோ ஒருத்த சிந்தனையில் இருப்பாங்க. ஆனால் தாய்க்கு அது பத்தாம் வீடாக வரனால அந்த அழுத்தம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஒத்த சிந்தனை அக்கறை ஜாஸ்தி, ஆனால் அதனுடைய அழுத்தங்கள் வேறையாக இருக்கும். குழந்தைங்களை வளர்க்கும்போது அவங்க சுய சிந்தனைக்கு விடுறது ரொம்ப முக்கியம். ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் இந்த பேரண்டிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க. ஒரு பேரண்ட்னுடைய நோக்கம் என்னென்னா, அந்த குழந்தைய வெளியில் இருந்து வரக்கூடிய பாதுகாப்பின்மையிலிருந்து பாதுகாப்பது, பாதுகாப்பது தான் நோக்கம். ஒரு வேலி மாதிரி. அப்போது ஒரு குழந்தைகிட்ட விவரம் தெரிகிற வரைக்கும் அதுக்கு வெளியில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிக்க முடியாது. இப்போ தாய் அரவணைப்பில் இருக்கிறது கரெக்டும் கூட. ஆனால் குறிப்பிட்ட வயசு, ஒரு 12-13 தாண்டிட்டாலே தன்னுடைய சுய சிந்தனைகள் அதிகமாகும். குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியம், அது வளரணும். அப்போ தான் அந்த குழந்தை ஒரு எதிர்காலத்தில் ஒரு தன்னம்பிக்கையோடு வாழ முடியும். அதுக்கு இடம் கொடுக்கணும். அப்போ அந்த வேலி பெருசாகணும். வேலி பெருசாகும்போது இருக்க பிரச்சனை என்னென்னா, அது பாதுகாக்கிறேன்னு வெளியில் என்ன இருக்குதுன்னே தெரியாத லெவலுக்கு ரொம்ப கட்டுக்கோப்புக்குள்ளார வச்சுக்கிட்டாங்கன்னா, அந்த வேலினாலேயே அந்த குழந்தை வளர்ச்சி இல்லாமல் போகிறதுக்கான சூழ்நிலையும் அமையும். ஒரு சில குழந்தைங்க என்ன பண்ணுன்னா, துணிஞ்சு வேலியை தாண்டி போயிடும். இந்த வேலி தாண்டுற குழந்தைங்களுக்கும் எதிரில் ஜெயிச்சு வந்துருச்சுன்னா சந்தோஷம், ஜெயிக்க முடியலன்னா வாழ்நாள் ஃபுல்லாக சித்திரவதை. அப்போ இந்த வேலி தான் அதுக்கு இடம் கொடுக்கணும். வேலியை நல்லா பெருசாக்கணும். அந்த குழந்தைகிட்ட, இப்போ என் குழந்தைக்கு நான் சொன்னது, என்னுடைய மகனுக்கு நான் சொன்ன வார்த்தைகளை இங்கே நான் பகிர்ந்துக்கிறேன். இந்த வேலி உன்னுடைய பாதுகாப்புக்காக இருக்குது. இதுக்குள்ளார இருக்க வரைக்கும் நீ சேஃப். உனக்கு எது நடந்தாலும் நான் பொறுப்பு. உனக்கு எவ்வளோ வேணாலும் சுதந்திரமாக இருக்கலாம். நான் பெரிய வேலியாகவே இருப்பேன். உன்னை கட்டுப்படுத்துறது என் நோக்கம் இல்லை, ஆனால் உன்னை பாதுகாக்கிறது என் நோக்கம் அப்படின்னு சொன்னேன். அடுத்த நிகழ்வு என்ன சொன்னேன்னா, இதை தாண்டி போயிட்டேன்னா எனக்கு பொறுப்பு இல்லை, எனக்கு கண்ட்ரோலில் இருக்காது. ஸோ தாண்டாமல் பார்த்துக்கோ. நீ எவ்வளோக்கு எவ்வளோ கரெக்டாக இருக்கியோ அவ்வளோக்கு அவ்வளோ வேலி பெருசாகிட்டே போகும். இந்த உலகமே உண்டாயிடும். இந்த வேலியே இல்லாத நிலைன்றது நீ நடந்துக்கிறத பொறுத்தது. ஏன்னா சரியான முடிவெடுக்கிறோமா தவறான முடிவெடுக்கிறோமோன்னு தெரியாமல் அவசர கதிக்கு ஒரு ஆர்வக்கோளாறில் இந்த தைரியம் கூடுதலாக இருக்கிறதுனால, குறிப்பாக லக்னம் ஜென்ம லக்னத்திலேருந்து மூன்றாம் பாவகம் போகும் குழந்தைகளுக்கு தைரியம் கூடுதலாக இருக்கும். அதனுடைய செயல்பாடுகள் கட்டுக்கு அடங்காமல் இருக்கும். நம்ம என்ன தான் பண்ணுறோம் அப்படின்னு இல்லாமல் ஒரு த்ரில்லிங் அனுபவத்துக்கு அவங்க ரிஸ்க் எல்லாத்தையும் எடுப்பாங்க. அதை அவங்க அந்த குழந்தைக்கு இந்த வேலி அப்படிங்கிற விஷயத்தை புரிய வைக்கணும். இதெல்லாம் செய்யாத, இதெல்லாம் செஞ்சு கூட பார்க்கக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை அந்த வேலியாக இருந்து இடம் கொடுத்து புரிய வைக்கணுமே தவிர, ஒவ்வொரு செயலுக்கும் கட்டுப்பாடு விதித்து அந்த குழந்தைய வளர்க்கக்கூடாது. இந்த வேலி பெருசாகிறதும் சிறுத்தாகிறதும் அந்த குழந்தை நடத்துக்கிறது பொறுத்தது, எவ்வளோ ஓப்பனாக இருக்குது எவ்வளோ உண்மையாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்து அதுக்கு இடம் கொடுக்கணும். ஒரு குழந்தை தப்பு பண்ணிட்டால் அதை வந்து சொல்லும்போது கண்டிக்கிறத விட முதல்ல பாராட்டணும். பரவாயில்ல, உண்மையை சொல்லிட்டேன், முதக்க அதில் பாராட்டுறேன், ஆனால் இந்த தப்பு நீ இந்த காரணத்தினால இது செய்யக்கூடாது அப்படிங்கிற நிகழ்வை திரும்ப சொல்லணும். முதல்ல பாராட்டிட்டு அப்புறமா அந்த தவறை சரி பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுங்க. எடுத்தெடுப்பில் திட்ட ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள்கிட்ட ஓப்பனாக வந்து பேசுகிறதுக்கான இடத்த நம்ம தான் க்ளோஸ் பண்ணுறோம்.
ஒரு சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, திட்டுவாங்க. திட்டுறதுன்றது ஒரு குழந்தை பணம் எடுத்துருச்சு பேக்கெட்டிலேருந்து, அதை பொறுத்தவரையில் இது என்னுடைய அப்பாவுடைய பணம் அம்மாவுடைய பணம் அவ்வளோதான் அந்த குழந்தைக்கு. ஆனால் குழந்தைய அடிக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன் பணத்தை திருடுனேன்னு கேட்பாங்க. அது வரைக்கும் திருட்டுன்ற வார்த்தையை அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்க கூட இருக்காது. இப்படி திட்டும்போது தான், ஓ இதுதான் திருட்டா அப்படின்னு திருட்டை நம்ம தான் சொல்லித்தரோம். ஸோ வார்த்தைகளை குழந்தைகிட்ட பேசும்போது சர்வ ஜாக்கிரதையாக பேசணும். இதுதான் அந்த வேலி எங்கே இருக்கணுன்றது. ஆக்சுவலாக குழந்தை கற்றுக்க வேண்டியது எதுவும் இல்லை. பேரண்டிங்காக இருக்கிற நம்ம தான் குழந்தைக்கு எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு கற்றுக்கிட்டோன்னா அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும். அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறுறதும், நமக்கு ஏற்ற மாதிரி அந்த குழந்தை மாற கற்றுக்கிட்டால் தான் அந்த குழந்தை வாழ்க்கையே கற்றுக்கும். அது இஷ்டத்துக்கு வாழணும் அப்படின்னு விடாமல் எங்கே விடணும் எங்கே விடக்கூடாது. ஒரு காத்தாடிக்கும் நூலுக்கும் இருக்க தொடர்பு பேரண்டிங்கிறது. எங்கே இழுக்கணும் எங்கே லூஸ் விடணும்னு தெரியணும். உங்கள் பேரண்ட் என்ன பண்ணாங்கன்றத வச்சு உங்கள் குழந்தைக்கு நீங்கள் நடத்தாதீங்க. இந்த குழந்தைக்கு எது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா குழந்தைகள் ஒன்று ஒன்றும் தனித்தனி குணாதிசயங்கள் கொண்டவங்க, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. உங்கள் பேரண்ட் உங்களுக்கு செஞ்சதுக்கும் நீங்கள் இந்த குழந்தைக்கு செய்கிறதுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்குது. இதை உணர்ந்து செயல்படுங்க. உங்கள் குழந்தை எதிர்காலம் உங்கள் கையில். நன்றி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம், இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில்.